தனியா பரிதாபமா அம்போன்னு நின்னுக்கிட்டு இருக்கா உன்னை பாக்குறதுக்கு யாரும் இல்லையா அதனால போறதுக்கு ஐயோ பாவ வேலாயுதம் எனக்கு ஒரு விசிட்டர் இருக்காரு அவர் இன்னைக்கு வரல நாளை கண்டிப்பா வருவார் வேலாயுதம் போய் படுங்க சரி சரி बलि इंजक्शन मनुष्य डॉक्टर அவருக்கு இன்ஜெக்ஷன்னா புரியாது இன்ஜெக்ஷன் சொன்னாதா புரியும் என்னோட ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க வர தெரிஞ்ச உடனே நான் தான் பயத்துல வரைய மறைச்சு வச்சேன் டாக்டர் அவருக்கு மேல எத்தனை இன்ட்ரஸ்ட் தெரியுமா இன்ட்ரஸ்ட்காகவே இங்க வரா அத அவருடைய வாழ்க்கையில பிரின்சிபலே கெட் அப் கெட் அப் ஷட் அப் டாக்டர் இவனுக்கு குறிப்பிட்ட நேரம் தவிர வேற நேரத்துல இங்க யாரும் வர கூடாது போடு பா ஓப்பா போடு என்ன சேது अरे अरे ये वरें 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 डॉक्टर ये वे आलस्य बंदर डॉक्टर वाया वाया नेस इन्नर दरन दबायर नडक का कुड़ा दो डे एक्सरे डॉक्टर
வேற வயிற்சுவாச பயிலையும் புற்றுநோய் பரவ ஆரம்பிச்சு. எஸ் டாக்டர், ரைட் லங்லையும் கேன்சர். சேர்த்து பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. நாள் கணக்கு ஒன்லி க்வெஸ்சன் ஆஃப் டேஸ். டாக்டர், அப்ப என்ன செய்யலாம்? குணமாக்க முடியாத கேஸ் சொல்லி வெளியே அனுப்பிச்சுட்டா பாவம் சேர்த்து ஆதரவு யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால இங்கேயே இருந்துட்டு போகட்டும். எனிவே இந்திரா, யூ கண்டினியூ ரேடியம் ட்ரீட்மெண்ட். எஸ் டாக்டர். டாக்டர், எனக்கு இந்த பெட் ரொம்ப போர் அடிக்குது. எப்ப என்ன ஆஸ்பத்திரி விட்டு அனுப்ப போறீங்க? குணமாயிட்டு தானே வர்றேன், சீக்கிரமே அனுப்பிச்சிடறேன். குணமாயிட்டு வரல, அப்புறம் ஏன் இந்த பெட்டை வேஸ்ட் பண்றீங்க? என்ன விட சீரியஸ் கேஸ் எவனா வந்து அவனுக்கு உதவும் இல்லையா? பாக்கலாம். இந்த பாக்கலாம் அது எதுன்னு சாக்கு சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டா சொல்லுங்க, எத்தனை நாள் அனுப்புவீங்க? ஒரு 15-20 நாள் அனுப்பிச்சிடறேன். நான் டெஃபினட்டா வச்சுக்கோ, நான் உங்களுக்கு 25 நாள் டைம் தர்றேன். ஓகே, அதுக்குள்ள அனுப்பிச்சிருங்க டாக்டர். சரி, சும்மா அலைஞ்சிட்டு இருக்க கூடாது, பெட்ல படுத்துக்க. சேத்து, அந்த பக்கம் தலைய வச்சு படு. ஐ ஆம் கம்ஃபர்டபிள் ஹியர். அந்த பக்கம் தலைய வச்சு படு. டாக்டர், யாரையாவது கூப்பிட்டு கட்டில திருப்பி சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஆமா சார். இனி உனக்கு வேலை கிடையாது. You are dismissed. சேது, சில ஆஸ்பத்திரிகள்ல வலிஞ்சு கிடக்கிற ஊழலுக்கு காரணமே அங்க இருக்கிற நோயாளிகள் தான். அவங்க லஞ்சம் கொடுத்து பழக்கப்படுத்துறதுனாலதான். டாக்டர், புகை பிடிக்கிற பழக்கம் பெரிய மனுஷங்களுக்கு தான் இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கு. வெரி சாரி சேது. டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் நீங்க பைப்பு பிடிக்காம இருந்தா நான் சிகரெட்டை கையால் கூட தொட மாட்டேன் டாக்டர். இந்த வெளியே இருந்து Mr. Setu, don't you know this is a hospital and not a park wherein you can play hide and seek? Don't you know the doctors and nurses are here to look after you and not to be toyed with by your philanthropic? Don't you know as a patient you have got some responsibility towards us? Hereafter, don't be silly, don't be childish. Doctor, avane kovichikadinga, anudhaapa padunga. Edukkume oru varam irukku. Ippo therinjinga. யாராவது எந்திரிச்சா சோடா உடைக்கிறான். நல்லா திட்டாங்க டாக்டர்மா, அது எப்படி இங்கிலீஷ் பீஸ்ல வாக்கு வாக்குல வாங்கி விட்டாங்க வெள்ளக்காரி மாதிரி. ஏலே, உனக்கு வேணுமில்லையா? உனக்கு வேணும் என்ன?
டாக்டர்மா என்னதான் திட்டுறாங்கல்ல ஆனா உள்ள திட்டவே இல்ல அத கவனிச்சியா நான் எல்லாம் உன்ன மாதிரி பீடியா பிடிக்கிற என்ன திட்ட போறாங்க அது இல்ல உன் மேல அந்த அம்மாவுக்கு ஒரு பரிதாபம் வேற என்ன என் மேல எடுக்கலே பரிதாபம் நீ அந்த கட்டில படுத்து எத்தனை நாள் பாச்சு வெத்தால வெள்ளி 10 நாள் ஆச்சு இன்னைக்கு உனக்கு பத்தா ஆமா அந்த கட்டிலுக்கு 13 நாள் கணக்கு 13 நாளா ஏலே என்னலே சொல்ற இன்னும் உனக்கு 3 நாள் தான் அப்புறம் கட்ல தூக்கி வெளிய வராண்டால போட்டுருவாங்க அப்புறம் தார தப்பட்ட ஓ இந்திரா அமெரிக்கா போறதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு மகன் இல்லைன்ற குறையே என்கிட்ட இருந்து நீக்கிடுச்சுமா மருத்துவ துறையில என்னால சாதிக்க முடியாதது என் மகன் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதை நினைச்சு பார்க்கும் போது நான் டாக்டரா பட்டம் வாங்கினிக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அதை விட பல மடங்கு சந்தோஷப்படுறேன் மகளுக்கு எப்ப கல்யாணம் கல்யாணம்னு எல்லாரும் என்ன கேட்கிறாங்க என் மகள் தன் வாழ்நாள் பூராவையுமே மருத்துவ துறைக்கே அர்ப்பணிச்சுட்டான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் உன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வந்து நீதாமா என்னுடைய லட்சியத்தெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்கணும் நாம ஆரம்பிக்க போற கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு உன்னுடைய அம்மா பேரையே வைக்கலாம் நினைக்கிறேன் நீ என்னமா நினைக்கிற இந்திரா முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க என்ன மாதிரி குழந்தை மாதிரி விளையாடிட்டு சாரி அப்பா நீங்க சொல்றபடியே செய்வோம் ஸ்டெல்லா பைப்பில் தண்ணி பிடிக்கிறியா வெரி குட் என்ன பண்றது டாக்டருக்கும் பால்காரருக்கும் குழாய் தண்ணி இல்லைன்னா குழப்பம் நடக்காது டாக்டர் தோல்ல டெத்தாஸ்கோப் போட்டிருக்காரு பால்காரரு தோல்ல கைத்த போட்டிருக்காரு பால்காரரு மாட்ட பல்ல புடிச்சு பாக்குறாரு டாக்டர் வர்றவங்க பல்ச புடிச்சு பாக்குறாரு எப்படியோ ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா வியாபாரம் நடக்குது பால்காரரு பாலை கறக்குறாரு டாக்டர் வர்றவங்க கிட்ட பணத்தை கறக்குறாரு மருந்து சாப்பிடுமேன் மருந்து சாப்பிடுமேன் மருந்து சாப்பிடுமேன் மாத்திரை சாப்பிடுமேன் மாத்திரை சாப்பிடுமேன் மருந்து சாப்பிடுமேன் ஒரே பல்லவியா பாடுறிய பாட்டதான் கொஞ்சம் மாட்டேன் ஐயோ என்ன இது என்ன இதெல்லாம் என்ன இதா ஊதுறாரா இதை பார்த்தாலே தெரியல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 24 நாள் இருக்கு அலையற நானு இந்த ஆஸ்பத்திரி விட்டு போறதுக்கு 25 நாள் டைம் கொடுத்திருக்காரு நேத்துக்கு ஒரு நாள் போச்சா பாக்கி தோண்டிட்டே போற டே செவத்துல தூங்குது சரி சரி மருந்து குடி இத மறக்காத என்ன சமாச்சாரம் நர்சமா உன்ன மாத்திரம் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா நீ என்ன கலாட்டா பண்ணாலும் பேசாம இருக்கிறாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லா விஷயம் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா சொல்லுலே நர்சம்மா என்ன கவனிச்சுக்குது அதே மாதிரி உன டாக்டர் அம்மா கவனிச்சுக்குது தெரியுமா சரியாக உனக்கு எது தெரிஞ்சது இது தெரியறதுக்கு யோ நர்சம்மா என்ன லவ் பண்ணது அதனால கவனிச்சுக்குது அதே மாதிரி உன்ன சேர்த்து என்ன சொல்ற இன்னும் என்னையா சொல்லுவான் டாக்டர் அம்மா உன்ன லவ் பண்ணது டாக்டர் அம்மா என்னயா இந்த மூஞ்ச பார்த்தா சரியா பாத்துக்க மாட்டாங்க ஐயா என்ன என்ன யோசனை நானே கவனிச்சேன் உன் கண்ணுல எது படல ஆனா இது நிஜமா இருக்குமா நான் சொல்றது பொய்யா இருந்தா கேடு தெரிஞ்சுக்கயா எப்படிதான் கேக்குறது எப்படி கேக்குறத லெட்டர் எழுதிக்காடியா எனக்கு இந்த எழுத வராது இந்த கையில எழுதுனா எழுத்து எப்படி வரும் கை நாட்டு போடுற கைக்கு காப்பு வேற என்ன எடுங்கிட்ட கவலைப்படாதியா நான் எழுதியா இருக்கேன் பிரமாணம் வாங்கி தரேன் பெண்கள் நம்ம நிழல் மாதிரி எங்க போனாலும் கூடவே துரத்திட்டு வருவாங்க நீ லெட்டர் டாக்டர் மாட்ட குடு திரும்பி நட பின்னாலேயே துரத்திட்டு வராங்க பாரு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் பாத்துருக்கோம்ல நிழல் கூடவே வர்றத படிச்சவன் முடிஞ்சு போச்சு படிக்கவா படி படி இந்திரா உங்களுக்கு மனசை தொந்தரவா என்ன ஒரு தொந்தரவா நினைக்காது வினாடிகள் நாட்களாகும் நாட்கள் வருடங்களாகும் எப்பங்க தோணும் ஆஸ்பத்திரியில நோயாளியா இருக்கும் போதுன்னு சொல்லுவீங்க நீங்க வார்டு பக்கம் வராம இருக்கும் போதும் அதே மாதிரி தோணுது அது ஏங்க இளமைங்கிறது வாழ்நாள ஒரே ஒரு முறைதான் வருது அது ஏங்க இன்னும் கவனிச்சீங்களா கல்யாணம்ன்றது சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதாமே ஏன் நர்சிங் ஹோம்ல நடக்கப்படாத இதே மாதிரி தாங்க பல கேள்விகளுக்கு தான் என்னால விடையே கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒண்ணு விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்துல எழும்போதுதான்
வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிச்சு இல்லைங்களா? இப்படிக்கு பேர் எழுத தைரியம் இல்ல. ஏன்னா இத நான் எழுதல, என் மனசுதான் எழுதுது. எப்படியா? பிரமாதம் பிரமாதம். ஆனா ஒண்ணுமே புரியவே இல்லையா? எனக்கே புரியலையா? காதலுடைய அஸ்திவாரமே அதுதானே, எழுதுறதும் புரியாது பேசுறதும் புரியாது. இதுல உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு வந்திருக்கு. அப்படியா? நான் பாக்கலாமா? உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ. இதுல இருக்கிற போட்டோல ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கணும்? ஓ நன்றி ஜேன். இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு கொடுக்கலாமா? ஓ தாராளம். தேங்க் யூ. டாக்டர், அந்த ரஷ்யன்ஸோட விளையாட வேண்டிய மேட்ச்சுக்கு இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன எப்படியாவது டிசைட் பண்ணணும். பார்க்கலாம். புத்தகம் சுவாரஸ்யமா இருந்தா படிப்பேன், இல்லைன்னா திருப்பி கொடுத்துறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நிச்சயமா சுவாரஸ்யமா தான். அப்படியா? அப்ப படிச்சு பாக்குறேன். இங்கே படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, ரூமுக்கு போய் படி. ஐயோ டாக்டர்மா, வலி வைத்த வலி. அப்பா சேத்து உன் பெட்டுக்கு போ. ராத்திரி என்ன சாப்பிட்டீங்க? ஒரே மாத்திரதா, வேற என்ன சாப்பிடுறது? சேத்து என்னது திடீர்னு சிரிப்பு? இல்ல டாக்டர், இந்த ஆஸ்பத்திரிலயே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அந்த ஆஸ்பத்திரியில எத்தனை தினம் இருக்கும்? கரியத்தில் கவனம் வையண்டு. மிஸ்டர் வேறாயுதம், உங்களுக்கு வேற மாத்திரை கொடுக்க சொல்றேன், இனிமே வலியே இருக்காது. சரி, ரெஸ்ட் எடுத்து. எலே சேத்து படியா. வினாடிகள் நாட்களாகவும் நாட்கள் வருடங்களாகவும் எப்பங்க தோணும், ஆஸ்பத்திரியில் நோயாளியா இருக்கும் போதும் நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க வார்டு பக்கம் வராம இருக்கும் போதும் அதே மாதிரி தோணுதே, அது ஏங்க? வாழ்க்கையில இளமைங்கிறது ஒரே ஒரு முறை தான் வருது. வாழ்க்கையில இளமை ஒரே ஒரு முறை தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பெரிய உண்மையை சொல்ல ஃபுட்பால் பிளேயர் ஒன்றும் தேவையில்லை. சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. புரியாதது போல நடிக்க வேண்டாம். I think you are not all right. You are not all right. உங்க வேடிக்கை விளையாட்டுலாம் உங்க ரசிகைகளோடய இருக்கட்டும். ஆமா, நான் என்ன தவிர செய்தேன்னு சொல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. குற்றப்பத்திரிகை வாசிச்ச பிறகுதான் விசாரணையை நடத்துறாங்க நீதிமன்றத்துல. ஆனா நீங்க பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. டாக்டர், நடந்தது என்னன்னு சொல்லாமலே போறீங்களே. எழுதுனது சரியோ தப்போ, ஆனாலும் அந்த கடைசி வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான், விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிக்கிறதுன்னு எழுதிருந்தீங்களே, அதுல உண்மை இல்லாம இல்ல. நான் எழுதிருந்தா இன்னும் ஏன் மறைக்கிறீங்க? புஸ்தகத்துக்குள்ள நீங்க எழுதி வச்சிருந்த இந்த லெட்டரை தான் சொல்றேன். இந்த லெட்டர் நான் எழுதவே இல்லை. யாரோ குறும்பு பண்ணிருக்காங்க. தம்பி தங்கராஜு வந்துட்டியோ? வா வா வா. மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கியா? நான் தான் வேணே. அப்பா, மீன் குழம்பு சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு தெரியுமா? இந்த சேரி போய் பாத்துக்கிட்டு இருக்கான், இப்படி மறைச்சுக்கிட்டு உட்கார்ல. ஏயோ, மீன் குழம்பு மறைச்சா போதுமாயா? மூக்க எப்படி அடைப்ப? அதான் அது வரைக்கும் அடிக்குதேயா? ஃபுட்பால் தம்பி தம்பி கொஞ்சம் இப்படி வாய். அண்ணே கூப்பிடாரு அண்ணே. அவர் நல்லவர்ல போல. அவர் நல்லவர். அப்போ ஃபுட்பால் தம்பி அந்த பந்த பின்னி கூட. அண்ணே பந்து வர்றாரு அண்ணே. அவர் நல்லவர்ற போடுற. கொடு தம்பி, திருப்பி கொடுத்துறேன். அண்ணே பந்து வாங்கினாருண்ண. அவர் நல்லவர்ற போடுற. யாரியா? பையனா? ஆமா. ஏன் ஜட வச்சிருக்கானே பையனான்னு கேட்டேன். ஜட எப்படி தானா வளர்ந்ததா இல்ல அவனா வளர்த்தானா? எப்படியோ வளருது. உங்களுக்கு அது எப்படியா? எல்லாருக்கும் ஒண்ண போற ஒரே மாதிரி தலை இருக்குது. ஆனா ஒண்ணு உனக்கு ஒரு குறை, பையன் ரிப்பன் வச்சிருக்கான், நீ வெறும் தலையோட இருக்க. பையன் எப்படி தத்தெடுத்தியா பெத்தெடுத்தியா? கண்டெடுத்தது கரெக்டியா? கீழே கடந்த கண்டெடுத்தா தான் இது மாதிரி கிடைக்கும். நல்ல வஸ்து பையன், தீர்க்காயுசா நல்லா இருக்கட்டும். நாலா பக்கம் பார்த்தாலும் உன் பையன் நல்லாவே இருக்கிறாயா? அவனை பத்தியா உன்னை பத்தி பேசுறான்? யாசினி அதை சொல்ல மாட்டியா?
जडय पिछच कुंबत आस्पत्र की वैद्यों कड़वे डाक्टर इन इकटान नूड ना उड़ वाक मीरवे सिक्रेट कया तुटमाटेन होलडर वे कुे मेल तप वर्तपी डॉक्टर